ஹே காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கேட்குறது உங்கள் சூப்பர் ஹீரோ டாக்கிஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா வந்து மார்வல் அடுத்த கட்ட கேமிங் லெவலுக்கு பார்த்தோன்னா வந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தோன்னா இப்போ மிட்நைட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ப்ளே வந்து அந்த ஒரு கேமுக்கான ஒரு ட்ரெய்லர் பார்த்தோன்னா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலீஸ் ஆகி ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு. பட் இருந்தாலும் நான் போஸ்ட் போட்டதுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் இந்த கேமுக்கு என்னென்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குமோ அந்த அளவுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்டு மார்வல் பார்த்தோன்னா அந்த அவெஞ்சர்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வந்து இப்போ கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி, அடுத்து பார்த்தோன்னா இப்போ மிட் நைட் சன்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் கூட சொல்லலாம் இது. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் வச்சு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு வேலை தான். பட் மார்வலுக்கு அது புதுசு கிடையாது, நிறைய ரிஸ்க் எடுத்து தான் செய்வாங்க. அதில் நிறைய ஃபெயிலியர்ஸும் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதே சமயம் சக்ஸஸும் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இதுவும் அதே மாதிரி ஒரு ட்ரையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கேம் ப்ளே காமிக்கிறத விட பார்த்தோன்னா வந்து ஒரு ட்ரெய்லர் வெர்ஷன் தான் காமிச்சிருந்தாங்க அந்த இதில். சரி, அந்த இதில் காமிச்சதெல்லாம் ஓகே, பட் இந்த கேம் பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து பார்ப்போம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து 2K அண்ட் மார்வல் என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அது அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு ஆர்பிஜி கேம் தான் பார்த்தீங்கன்னா வந்து, அதுவும் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிராக்சிஸ் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் இருக்காங்க. ஸோ இந்த கேம் கம்பெனி பற்றி அந்தளவுக்கு பெருசாக யாருக்குமே தெரியாது. அதனால் இவங்களோட கேம்ஸ் அந்தளவுக்கு இது வரைக்கும் பெருசாக ஹிட் ஆனது கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பெருசாக வந்து நோட்டபுளான ஒரு விஷயம் கிடையாது. சிவிலைசேஷன் ஆந்தாலஜி, ஸோ அதுக்கப்புறமா எக்ஸ்காம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேம்ஸ் நான் வந்திருக்கானே ஒரு டவுட்டான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தது. சரி ஓகே, இவங்க இந்த மாதிரிலாம் நிறைய கேம்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாமே ஆராய்ஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னப்போ உங்களோட மோஸ்ட் நோட்டபிள் வந்து அந்த எக்ஸ்காம், சிவிலைசேஷன், ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் தான். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்காம் 2 இது வரைக்கும் வந்துட்டாங்க, சிவிலைசேஷனில் 4, 5 வரைக்கும் வந்துட்டாங்க. பியாண்ட் அர்த் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இவங்க பண்ணியிருந்தாலும் இந்த கேம் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டவுட்லேயே தான் இருக்குது. ஏன்னா இவங்க நம்பி இந்த கேம் மார்வல் ஒப்படைச்சிருக்காங்க, அதுவும் ஒரு புது கேமு, அதுவும் புது கேரக்டர்ஸ். இந்த இது வரைக்கும் மிட் நைட் சன்ஸ் வச்சு எந்த ஒரு மூவிலையுமே எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே சமயம் கேம்ஸ் இது வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக நோட்டபிளாக பண்ணது கிடையாது. பட் கேரக்டர்ஸ் எல்லாமே வெல் நோன் கேரக்டர்ஸ் தான். அதில் காமிச்ச வரைக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, கோஸ்ட் ரைடர், பிளேடு, அயன்மேன், உல்வரின்ஸ், இந்த மாதிரி நிறைய காமிச்சிருந்தாங்க. கேப்டன் மார்வல் கூட காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ இந்த கேம் வந்து கன்ஃபார்மாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் தான் தோணுது. பட் அந்த கேம் டெவலப்பர்ஸ் நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பெருசாக இந்த கேம்ஸ் எதுவும் பெருசாக ஹேண்டில் பண்ணது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பெரிய கேம்ஸ் பண்ணதும் கிடையாது. அது சூப்பர் ஹீரோ கேம்ஸ்னால் இன்னுமே அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹைப் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த PlayStation 5, PlayStation 4, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸு, Xbox One, நிண்டெண்டோ ஸ்விட்ச், விண்டோஸ்லேயும் பார்த்தோன்னா வந்து, அதாவது பிசிலையும் பார்த்தோன்னா வந்து கிடைக்கும், அதுவும் ஸ்டீம் அண்ட் எபிக் கேம்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே கொடுக்குறப்போ இவங்க பார்த்தோன்னா வந்து கன்ஃபார்மாக, அதாவது நம்ம மற்ற கேம்ஸ், அதாவது ஸ்பைடர்மேன் பண்ண மாதிரி அண்ட் பேட்மேன் கேம்ஸ் அந்த மாதிரி, ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா வந்து அதோட சர்பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பயம் தான். அண்ட் இந்த கேமோட பிளாட் என்னவாக இருக்கும்னா, இது வரைக்கும் பார்த்தோன்னா வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா வந்து, மேரேஜ் நடக்குது, அதான் மேஜிக்கும் சயின்ஸுக்கும். ஸோ அது மூலமாக பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது. ஹைட்ரா பார்த்தோன்னா வந்து லிலித் மதர் ஆஃப் டெமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோன்னா வந்து பல செஞ்சுரிகளுக்கு அப்புறம் விடுவிச்சிருக்காங்க. ஸோ அந்த லிலித் பார்த்தோன்னா வந்து எல்லா பவரையும் பார்த்தோன்னா வந்து எல்லா ஈவலையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், அதோட மாஸ்டருக்காக தான். ஸோ இந்த இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கார்லெட் விச்சுக்கு ரிலேட்டடான ஒரு இது. ஸோ அவெஞ்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து இது எப்படியாவது சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து ஹெல்ப் ஃபயரை பார்த்தோன்னா உள்ளே கூப்பிட்டு வராங்க. ஸோ அதனால் மிட் நைட் சன்ஸும் உள்ளே போந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து வராங்க. ஸோ அதில் பிளேடு, மேஜிக்கு, கோஸ்ட் ரைடர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதில் எல்லாமே பார்த்தோன்னா யங் வெர்ஷன்ஸாக தான் காட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு இது மூலமாக பார்த்தோன்னா வந்து அவங்க அந்த ஏன்ஷியன்ட்டான பவரை பார்த்தோன்னா தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிலித்தோட அந்த ஒரு மாஸ்டர் பிளான்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறது தான் பார்த்தோன்னா இந்த கேமாகவும் இருக்கும். அதுவும் இது வரைக்கும் அதை யாருமே தோக்கடிச்சதே கிடையாது, வெறும் அடைச்சி வைக்கப்பட்டு தான் பண்ண முடிஞ்சுதான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அந்த பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை பார்த்தோன்னா வந்து எப்படி அவெஞ்சர்ஸ் அண்ட் மிட் நைட் சன்ஸ் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கேம் இருக்க போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளாட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுவும் மேஜிக் ரிலேட்டடான ஒரு கேமாகவும் இருக்குது. ஸோ மிட் நைட் சன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா நான் இப்போதைக்கு ஒரு சின்ன இதாக சொல்கிறேன். ஒரு கம்ப்ளீட் ஆர்ஜின் வேணும்னா நீங்கள் கீழே கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இவங்க பார்த்தோன்னா வந்து மேஜிக்கல் யூசர்ஸ் அண்ட் டார்க் ஃபோர்ஸஸோட பவரில் உருவான ஹீரோஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது டார்க் சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணுற ஹீரோஸோ ஒரே டீமாக பார்த்தோன்னா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் இதை பார்த்தோன்னா வந்து நம்ம ஷீல்டே ஒரு ஐடியாவை வச்சு தான் பார்த்தோன்னா வந்து பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஹாலோவின் கமாண்டர்ஸை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்துருவாங்க. பட் இது பார்த்தோன்னா வந்து தனியாக பார்த்தோன்னா வந்து ஃபார்ம் ஆன ஒரு டீம்னு கூட சொல்லலாம். அதுவும் எல்லாமே பார்த்தோன்னா வெஞ்சன்ஸை தேடி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் உங்களோட மொதல் வில்லன் பார்த்தோன்னா ஜாரத்தோஸாக இருக்கும்.
ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் லீடராக இருந்துட்டு இருக்காரு. ஸ்கார்லெட் விச் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இப்போ தொடர்ந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய காமிக்ஸில் சீக்ரெட்டம் பேர் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மிட் நைட் சன்ஸ் எப்படி உங்களை இம்பாக்ட் கொண்டு வர போகிறதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மிட் நைட் சன்ஸ்னால் யாரும் தெரிஞ்சிருப்பீங்க, இந்த கேம் யார் டெவலப் பண்ணுறா, ஸோ மார்வல் இதை என்ன மாதிரி ஒரு ஐடியாவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கேமோட வேறு எதனா ஒரு கேம் பிளே வச்சுன்னா நான் அதை பற்றியும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்களை என்னென்ன சமையான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் அவுட் கைஸ்.